இந்தியா ஒரு ஞான பூமியாக வண்ணெடுங்காலமாக இருந்திருக்கு. தக்கசீலா, நாளந்தா பல்கலைக்கழகங்களும் வெளிநாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் போலாயிருந்த காலத்தில் நாளந்தா பல்கலைக்கழகம் நாசமாக்கப்பட்ட பொழுது அதில் 10,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். 1,000 ஆசிரியர்கள். ஆனால் இப்பட்ட காலத்திலே அதிலையும் குறிப்பாக ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய அனைத்து சமூக அமைப்புகளும் அழிக்கப்பட்டது. அதன் காரணமாக இப்பொழுது வெள்ளக்காரன் வரலைன்னா நான் ஜட்டி போட்டிருக்க மாட்டேன், டிராயர் போட்டிருக்க மாட்டேன்னு பேசக்கூடிய பல அறிவிப்புகள் நாம் பார்க்கணும். இது குறித்து கூட ராஜ்பவன் ஒரு நிகழ்ச்சியில் தேர்தல் ஆளுநர் கல்லூரியாக பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் அவர்களுடைய ஏகாத்மமானவர்களுடைய புத்தகத்தினுடைய காரல் மார்க்ஸ் 1852 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் செய்ய வேண்டிய முதல் பணி இந்திய சமூக அமைப்புகளை அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிட்டார். ஆகவே பாரத தேசம் உலகத்தின் ஞான பூமியாக இருந்திருக்கிறது. ஆகவே மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் இந்தியர்கள் வெளிநாட்டில் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவிலே கண்ணியமானவர்கள் இப்போ 50,000 பேர் அது ஒரு வருடத்தில் 5,00,000 மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியிலும் அதுதான் நாம் ஒரு முக்கியமான கருவாக வச்சிருக்கோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற மூத்த தலைவரும் ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் திரு ஏ.ஜி. சம்பத் அவர்களுடைய மகன் பாரதி. அன்றைக்கே பாருங்கள், ஒரு முன்னோஜனையோடு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக மகனுக்கு பாரதின்னு பேர் வச்சிருக்கேன். திராவிட கட்சியில் இருந்திருந்தாலும் அவர் இந்த ஸ்டெடி இந்தியா உருவாக்கியிருக்கிறார். அது என்னுடைய துவக்க விழா மரியாதைக்குரிய சுவாமி செய்வார்கள். ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அவராக வாழ்த்தார்கள். உண்மையை பேசுகிறார். ஏனென்றால் திராவிட இயக்கத்தினுடைய விதை எது? பொய். கால்டுவெல் என்கின்ற ஐரிஷ் பிஷப் மதம் மாற்றுவதற்காக வந்த நபர். அதில் எதுவும் டிஸ்கூட் இல்லையே. ராஜா சத்தியை பேசினாலே கால்டுவெல்ல அயர்லாண்டிலேருந்து வந்தார்னு சொல்லிடுவீங்க. அவர் அயர்லாண்டிலேருந்து வந்தவர் தான், மிஷினரி தான். அவருடைய பொய்யுரைகளையும் பிழையுரைகளையும் அதே போல மார்க்ஸை பற்றி ஒரு தவறான பிம்பத்தை இங்கே படைக்கிறார்கள். நான் மார்க்ஸை பற்றி படித்திருக்கிறேன், அதனால தான் அந்த அசிங்கத்திலே கை வைக்கக்கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசியத்தில் இருக்கிறேன். ஏன்னா அந்த இன்டர்நேஷ்னலிசம் அந்தர் தேசியத்தை அது வந்து போலியான், ஒன்லி நேஷ்னலிசம் அசட்ஸ். அதனால் கார்ல் மார்க்ஸு ஜாதிகள் இருக்கிறது அதை நான் அங்கீகரிக்கிறேன்னு பேசியிருக்கேன். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, நான் அவர் பேசினாருங்கிறதுக்கு ஆதாரத்தை நான் தர்றேன். ஆகவே மாண்பு மேதகு ஆளுநர் அவர்கள் உண்மையை பேசுகிறார். இந்த நாட்டை பற்றிய பெருமையை தமிழ்நாட்டு மக்களுக்கு தேசியத்தை பற்றி அவர்களுக்கு அறிய செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சியில் சொல்கிறார். அது எப்படி சர்ச்சையாக உண்மை சொன்னால் சர்ச்சையாக? ஈவேராவை பற்றி
சாமி சிதம்பரம்னா அதுலேயே அவர் என்ன எழுதுறாரு முகவுரையில், இந்த புத்தகத்தை ஈவிராவிடம் காட்டி